மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற முதல் நாளிலேயே மீன்களின் வரத்து அதிகமாகவும் விலை லாபகரமாகவும் இருந்ததாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் நேற்று முன்தினத்தோடு முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் இவர்களில் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பகுதி மீனவர்கள் முதலில் கரைக்கு திரும்பினர். இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மீன்களை ஏலம் எடுப்பதற்காக மீன் வியாபாரிகள் இங்கு குவிந்துள்ளனர். முதல் நாளே இறால் உட்பட பல வகையான மீன்களின் வரத்து அமோகமாக இருப்பதால் மீனவர்களும் மீன் வியாபாரிகளும் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் கனமழையின் காரணமாக இந்த ஆண்டில் மட்டும் 2வது முறையாக மோர்தன அணை நிரம்பியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்திருக்கும் மோர்தன அணையின் கொள்ளளவு 261 மில்லியன் கன அடியாகும். தமிழ்நாடு ஆந்திரா எல்லைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மோர்தன அணை வேகமாக நிரம்பியது. இந்த நிலையில் முழு கொள்ளளவை மோர்தன அணை எட்டியிருக்கிறது. தற்போது 88 கன அடி நீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் அதே அளவு நீர் உபரியாக வெளியேற்றப்படுகிறது. இந்த ஆண்டில் 2வது முறையாக அணை நிரம்பியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி அருகே பப்ஜி விளையாடிக் கொண்டிருந்த 2 நண்பர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டார். கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த சசிகுமார், அஜித்குமார் ஆகிய இருவரும் வீட்டின் அருகே பப்ஜி விளையாடிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அஜித்குமார் தனது சகோதரர்களான செல்வம், சாமுவேல், அபிலாஷ் ஆகியோரை அழைத்து வந்து சசிகுமாரை தாக்கியிருக்கிறார். மேலும் அஜித்குமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியதில் சசிகுமார் காயமடைந்தார். இது தொடர்பாக அஜித்குமார் மற்றும் அவருடைய சகோதரர்கள் 4 பேரை கைது செய்த வெள்ளவேடு போலீசார் அவர்களை புழல் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் நரிக்குறவு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஜோலார்பேட்டையை அடுத்த இதயம் நகர் பகுதியில் இல்லம் தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனையடுத்து நரிக்குறவு மக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். சிவகங்கை அருகே நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் 39 ஜோடி காளைகள் சீறி பாய்ந்தன. சிங்கம்புணரி சேவகப்பெருமாள் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 31ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு கோப்பைகள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி தூர்வாரும் பணிகளுக்காக ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2411 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மதுராந்தகம் ஏரியால் சுமார் 7400 ஏக்கர் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இதற்கிடையே மதுராந்தகம் ஏரியை தூர்வார 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பணிகள் கடந்த 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே பணிகளுக்காக ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதால் நீரை சேமிக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் குடும்ப அட்டையில் திருத்தம் செய்வதற்கான முகாமை ரத்து செய்ததற்காக குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய காங்கிரசாருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டைகளில் திருத்தம் செய்வதற்கான முகாமை புதன்கிழமை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் முன்னறிவிப்பின்றி திடீரென முகாம் ரத்து செய்யப்பட்டதால் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் தலைமையில் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசை கண்டித்து கோஷம் எழுப்பிய நிலையில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.